அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தஃபிருஹு வநுஃமினு பிஹி வநத்தவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வமன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதியலஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத் فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون بسم الله الرحمن الرحيم واذا سالك عبادي عني فاني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون وقال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة غنيمك يا الله إن الأديار إليه அல்லாஹுடைய இந்த புனிதமிக்க வெள்ளிக்கிழமையான அந்த ஜும்மாவை நிறைவேற்றி அதனுடைய பலன்களை பெறுவதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த வாரம் உங்களுக்கு நாம் வந்து சொல்லப்பட்ட அறிவுரை பிரார்த்தனைன்றா அது எப்படி நம்ம வந்து பிரார்த்தனையை வந்து அல்லாஹ் எந்த மாதிரி ஏற்றுக்கிறான், அது யாருக்கு வந்து பிரார்த்தனைக்கு வந்து யாருடைய துவா அதிகமாக வெயிட்டாக இருக்குது, அல்லாஹ்விடத்தில் வந்து எதை அங்கீகரிக்க அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பேர் இதை சொன்னோம். என்ன மூணு பேர் இது? அஸ்ஸாயிம், நோன்பாளி. ஒரு நோன்பாளியுடைய துவா வந்து அவன் நோன்பு பிடிச்சதுலேருந்து அந்த நோன்பை முடிக்கிற வரைக்கும் அவனுடைய பிரார்த்தனையை வந்து அல்லாஹ் எந்தவித தங்கு தடை இல்லாமல் என்ன செஞ்சுக்கிறான், ஏற்றுக்கிறான். நம்மளுக்கு ஒரு தேவை ஏற்படுது, நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் ஏற்படுது, அப்போது ஒரு சுண்ணத்தான நோன்பை என்ன செஞ்சிட வேண்டியதான் வச்சுட்டு அல்லாட்ட நம்ம வந்து என்ன செய்யலாம், கேட்கலாம் அப்படிங்கிறத கடந்த வாரம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இமாமுல் ஆதில், ஒரு நேர்மையான ஒரு தீர்ப்பாளி. அவன்கிட்ட போனால் சொந்த பந்தம், அநியாயக்காரன், நியாயக்காரன் அப்படிலாம் பார்க்க மாட்டான். அவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி தந்த அந்த முறையில் இருக்கணுமே தவிர, ஒருத்தன் வேண்டியவன், ஒருத்தன் வேண்டாதவன், இவன் விரும்பத்தக்கவன், இவன் சொந்தக்காரன் அப்படின்னு அவன் பார்க்கக்கூடாது. தீர்ப்புக்குண்டு அவன் வந்துட்டான்னு சொன்ன அந்த தலைமையகத்துக்கு வந்துட்ட அந்த மனிதர் வந்து சரியான முறையில் அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுவை அஞ்சி அவருடைய தீர்ப்பு சரியான முறையில் இருக்கணும். இவருடைய துவா, இவர் வந்து பலராலும் என்ன செஞ்சிருப்பார், விமர்சிக்கப்பட்டிருப்பார். இவருடைய துவா வந்து அல்லாஹ் ஏற்றுக்கிறான். ஏன்? இவன் நியாயமானவனாக இருந்ததுனால தான் வந்து தீர்ப்பு சரியான முறையில் சொல்கிறான். அப்போ தான் நியாயமான தீர்ப்பு சரியான முறையில் சொன்னால் அவனுக்கு பல பிரச்சனைகள் வரும். அநியாயக்காரன் உற்ற மாட்டானும் இல்லை, இது வந்து எல்லா இடத்துலையும் உள்ளது தான். மூணாவது யார்? மூணாவது ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, இத்தகைய தாவத்துல் மதுலும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவை அஞ்சி கொள்ளுங்கள். யார் அநீதி இழைக்கப்பட்டவன்? ஒரு மனிதனுடைய ஒரு ரெண்டு போன வாரமாக உங்களுக்கு சொன்னோம், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம உங்களுக்கு சொன்னோம். அந்த அநீதி இழைக்கப்பட்டவன் ஒருவரால் மற்றொருகள் பேச்சாலேயோ இல்லை கரங்களாலேயோ இல்லை பொருட்களாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அவனுடைய துவாவை என்ன செய்கிறான், எந்தவித தடை இல்லாமல். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறாங்க, இத்தகைய தாவத்துல் மக்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியில் எந்தவித திரையும் எந்தவித தடையும் இல்லை.
அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா நம்ம நம்ம அந்த ஹதீஸ்ல பார்க்குறோம். இன்னும் சில இது வந்து கடைசி வாரம் வரைக்கும் நம்ம பார்த்தது. இன்னும் சில இன்னும் ஒரு மூணு பேருடைய துவாவை அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், நிராகரிக்கிறதே இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யார் அதில் முதல் ஆள், தாவத்துல் வாலிது உல் வலத், பெறப்பட்டவனும் பெற்றோரும், அதாவது பிள்ளைகளும் தன் பிள்ளையுடைய தந்தையும் இருக்கிறாங்களே, தாய் தாய் தகப்பனுடைய துவாவையும் பிள்ளைகளுடைய துவாவையும் ஒரு நேரத்தில் அல்லாஹ் வந்து நிராகரிக்கிறதில்லை. ஏன் நிராகரிக்கிறதில்லை? இவன் சரியான முறையில் என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பனாகிய இவர்கள் சரியான முறையில் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அதனுடைய கடமைகளை சரியாக செய்து வரணும். ஒரு மனிதன் பிள்ளையாகக்கூடிய ஒரு மனிதன், யாவெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா எதுவுமே செய்யலை, என்னை அந்தரங்கத்தில் விட்டு போயிட்டார்ன்ற உடனே அல்லாட்ட பத்துவா செஞ்சார்னா தகப்பனுடைய இது என்ன செய்யும், பறி போயிடும். அதே மாதிரி தன் தகப்பனை பற்றி தன் பிள்ளை சரியான முறையில் கவனிப்போடு இருக்கணும். அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லும் போதே சொல்கிறான், வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், உங்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்யுமாறு நாம் உண்மையிலே உங்களை வலியுறுத்திருக்கிறோம். ஏன், அவள் பெறக்கூடிய அந்த தாய் பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக உங்களை சுமந்து கொண்டால், ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறது சும்மா சர்வசாதாரணமாக இருக்குது, நம்ம கல்யாணம் முடித்து தன் மனைவி படுற கஷ்டத்தை பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, திங்கிற சோறு உள்ளக்க இறங்காது, ஒரே வாமித்து ஒரு நிம்மதியாக தூங்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய அந்த தாய் தகப்பனுக்கு நீங்கள் சரியான முறையில் பணிவிடை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யப்படுங்க, அல்லாஹ் வந்து அப்படியே சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லானல்லாஹுமல்லான வாலிதஹு, தாய் தந்தையர்களுக்கு யார் தாய் தந்தையரை யார் சபிக்கிறார்களோ அவரை வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், சபிக்கிறான் அப்படிங்கிறத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அப்போ தாய் தந்தையருடைய துவா அதே மாதிரி பிள்ளைகளுடைய துவா இந்த ரெண்டையும் வந்து நம்ம சரியான முறையில் என்ன செய்யணும், நம்ம வந்து பேணிக்கிறணும். அவர்களுக்கான நம்ம சரியான முறையில் அவங்க நம்மளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நல்லபடியாக செய்திருந்தார்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷத்தோடு என்ன செய்வாங்க, இவன் துவா செய்வான் அப்படிங்கிறதே நம்ம விளங்கிக்கணும். அப்போ இவர்களுடைய துவா பெற்றோர்களுடைய துவா ஒரு காலத்திலே நிராகரிக்கப்படுறதில்லை, இல்லை பெற்றோர்களால் வந்து பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் பிள்ளைகளுடைய துவாவும் என்ன செய்யப்படுறதில்லை, நிராகரிக்கப்படுறதில்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது யாரு, முசாஃபிர், ஒரு பயணத்தில் இருக்கக்கூடியவன். இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் பயணம் பண்ணி போகிறான், தன் ஊரை விட்டு போகிறான். இந்த ஊரை விட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு பயணத்தில் போகக்கூடியவன் அவனுக்கு டைமே இருக்காது, ஏதோ போன இடத்துல வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வரணுமே அப்படிங்கிறதுனால தான் தொழுகையே உங்களுக்கு சுருக்கப்பட்டிருக்குது. பயணத்தில் போகக்கூடியவன் வந்து சரியான முறையில் அவனுக்கு நேரம் இருக்காது, அவனுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும் அப்படிங்கிற கண்டிப்பாக தொழுகையவே அல்லாஹ் சுருக்கி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவை நினைவு கூறுறான இவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம ஏதாவது கோரிக்கைகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய இதுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பயணத்தில் இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கணும், அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுக்கணும். அதே மாதிரி தனது சகோதரர்களுக்கு, தனது சகோதரனா யாரு, முஃமினான ஆள், குல்லு இஃவானும் குல்லு முஸ்லீமும் இஃவானும் தான், எல்லா முஸ்லீம்களும் சகோதரர்கள். ஆனால் அந்த சொத்து பங்குபாட்டில் வரும்போது தான் அண்ணன் தம்பின்னு வரும். பாக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போகும்போதுனா எல்லா முஸ்லீம்களையும் சகோதரர்கள் தான் சொல்லுவாங்க. எத்தனையோ முஸ்லீம்கள் நம்மகிட்ட துவா செய்யுங்க, எனக்காக வேண்டிய அல்லாஹ்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, நம்ம என்றைக்காவது செஞ்சுருக்குறோம்மா, நம்ம தாய் தந்தையர்களுக்கு வேண்டா பட்டுப்படாமல் செய்வோம், ஆனால் நம்மளுடைய அண்ணன் தம்பிகளுக்கு யாராவது செய்கிறது ரொம்ப கம்மி. அதுலேயும் மற்ற மனிதர்களுக்கு மற்ற முஸ்லீம்களுக்கு நம்ம செய்கிறது இருக்குது அது சுத்தமாக ஜீரோ. அப்போ நம்ம எவ்வளவோ சகோதரர்கள் சொல்கிறாங்க நீங்கள் துவா செய்யுங்க. அப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் தஆலி அஃபீஹி வ வஹரில் கைபி ஃபால லஹுல் மலக்குல் முவக்கிலு ஆமீன் வலக்கபி மிஸ்லின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது தனது சகோதரனுக்கு தெரியாமல் ஒரு மனசில் வச்சுக்கிட்டு உனக்காக நான் இப்போ துவா செய்யறங்கிறதுல ஏதாவது ஒரு தப்புவாக இருக்குமா, ஒரு மனிதன் இல்லாத நேரத்தில் தனது சகோதரனுக்காண்டி அவன் துவா செய்கிறானே, இவனுடைய துவாவுக்கு வந்து மலக்குமார்கள் அவனோட நியமிக்கப்பட்ட மலக்குகள் வந்து ஆமீன் சொல்கிறாங்க. மலக்குகள் ஆமீன் சொன்னால் ஏற்றுக்கிறப்படுமா படாதா? அப்போ மலக்குகள் ஆமீன் சொல்லி எப்படி வேற என்னமும் சொல்கிறாங்க, யாரில் அதே மாதிரி இவனுக்கும் கூடு
இவனுக்கு அந்த சங்கையை கொடு, இவன் என்னெல்லாம் கேட்குறானோ அதையும் இவனுக்கும் கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ மலக்குமாரன் சொல்லக்கூடிய துவாவுக்கு, ஆமீன் சொல்லக்கூடியதுக்கு வெயிட்டு அதிகம் இருக்குது. ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம சகோதரர்களை ஒரு விஷயத்தை சொன்னால் அவனை கிண்டல் பண்ணுறது, அவனை தட்டி விடுறது, அவனை வந்து பாராமுகமாக பார்க்கறது, கிண்டல் பண்ணுறது. ஒருத்த நம்மளை விட கொஞ்சம் மேலே போயிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், முடிஞ்சு. பொறுக்கவே பொறுக்காது. ஏன் பொறுக்க மாட்டேங்குது, ஷெய்தான் வந்து என்ன செய்கிறான், உங்களை அப்படி ஆட்டி வைக்கிறான், அவனை வளரவே விடக்கூடாது, நம்மளுக்கு மேலே மிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே ஒன்று பேசுகிறது, வெளியே போய் ஒன்று பேசுறது, இவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக்க, ஒரு விஷயத்த கேட்டுக்கிறது, வெளியே போய் அப்படி என்ன செய்கிறது, மாற்றி சொல்கிறது, இது முனாஃபிக்கு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முனாஃபிக்குக்கு வந்து மூணு அடையாளம் இருக்குது. என்ன மூணு அடையாளம், முனாஃபிக்குனாவே மூணு அடையாளம். ஒரு அடையாளம் என்ன, எதை எடுத்தாலும் பொய் தான், தொட்டதுக்கெலாம் ஒன்றும் இல்லாததுக்கெலாம் பொய் சொல்லுவான். எங்கே தொழுக வரல, இல்லை அங்கே போயிட்டேன், எங்கே போயிட்டேன், வீட்டில் தான் இருந்திருப்பான். அப்போ தொட்டு தொடாததுக்கெலாம் பொய், இது வந்து முனாஃபிக்குடைய அடையாளம். ரெண்டாவது என்ன, ஒரு அமானிதத்தை கொடுத்து இதை பாதுகாத்து வைங்கப்பா அப்படின்னு சொன்னால் மோசடி செய்வான். மூணாவது என்ன, வாக்குறுதி கொடுத்தா மீறுறது, நான் இந்த இடத்துக்கு இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லி சொல்லுவாங்க, இவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க, ஆனால் கரெக்டான முறையில் வரமாட்டான், அந்த வாக்குறுதியை மீறுவான் அப்படின்ட்டு. இது அல்லாவும் சொல்கிறான். எப்படி சொல்கிறான், வைதால குல்லதீன ஆமனு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இப்படி இருந்திருக்குது. எப்படி சொல்கிறாங்க, வைதால குல்லதீன ஆமனு பாலு ஆமன்னா, அவர்களிடத்தில் ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் பாலு அவர்கள் சொல்வார்கள், ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் அப்படிம்பாங்க. வைதால குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா வைதா ஹலவு இலா ஷயாத்தினிஹிம் காலு இன்னா மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸிஊன். அதாவது மக்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே சில சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், உங்களோட இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், ஈமான் கொள்ளுங்கள், அவர்களுக்கு நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லுவான். வெளியே போய் அவனுடைய கூட்டாளிகள்கிட்ட ஷைத்தான்கிட்ட என்ன சொல்லுவான், அவன் ஈமான் கொண்டா நான் ஈமான் கொள்ளணுமா அப்படின்னு சொல்லிட்டு, வைதால குல்லதீன ஆமனும் காலு ஆமன்னா வைதா ஹலோ இலா ஷயாத்தினியும் காலு இன்னாம ஆக்கும் இன்னமான் முஸ்தூன், நாங்கள் ஈமான் கொள்ளலை, நாங்கள் அவனோட கிண்டல் பண்ணோம், நாங்கள் என்ன செஞ்சோம், அவனை போய் கிண்டல் பண்ணோம். அல்லாஹு எஸ்தஹ்ஸி பிஹும் யமுத்துஹும் ஃபீ துகயானிஹிம் யஅமஹூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அவனுக்கு கொடுக்குறான், அல்லாஹ்வா ஏ அல்லாஹ் உங்களை கிண்டல் பண்ணுறாப்பா, நீ என்ன சொல்கிறா, ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், வெளியே போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை தவறுதலாக பேச, உங்கேயே தெளிவாக பேசிட்டு போயிடணும். எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, இது முனாஃபிக்குத்தனமான விஷயங்கள், ரெண்டு முகம் கொண்டு வர்றது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, அதாவது மூணு அடையாளங்கள், இதா ஹத்தத கதப, அவன் பேசக்கூடிய பேச்சு அனைத்துமே பொய்யா இருக்கும். வைதா வாத அஹ்லஃப, அவன் நம்பி ஒரு பொருளை கொடுத்தால் அவன் என்ன செய்வான், மாறு செய்வான். வைதா அத்துமின ஹாஃப, அவன் வாக்குறுதி கொடுத்தால் அதை ஒரு காலத்திலே நிறைவேற்ற மாட்டான், அவன் என்ன செய்வான், மாறு செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ன மின் ஷர்ரன் நாசி அல்லதி யாதி ஹா உலாய் பி வஜ்ஹி வ ஹா உலாய் பி இன்ன மின் ஷர்ரன் நாசி தல் வஜ்ஹைனி. ஒரு மனிதன் கெட்ட மனிதன், அந்த முனாஃபிக்கான இந்த மாதிரி மனிதர்களுக்கு ரெண்டு முகம் இருக்கும். அந்த ரெண்டு முகம் எப்படின்னு சொன்னால், அல்லதி யாதி ஹா உலாய் பி வஜ்ஹின், அவரிடத்தில் போகும்போது ஒரு மாதிரியாக நடிச்சுக்கிடுவான், ஒரு முகத்தோடு போவான், இன்னொரு கூட்டத்தில் போகும்போது இன்னொரு மாதிரி முகத்தோடு போவான். இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளை பார்த்து எச்சரிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கே வந்து நல்லா தெரியுது, அல்லாவே சொல்கிறான், வைதா கீலலகும் லா துக்ஸிது ஃபில்லாரும், பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் காலு, குழப்பத்தையும் பண்ணிக்கிட்டு அவன் சொல்லுவான், ஆனால் நானும் முஸ்லிஹும், நான் தான்ப்பா சீர்திருத்தவாதி, நான் தான் சரியான முறையில் கொண்டுட்டு போகிறேன், நான் தான் ஒழுங்கான முறையில் கொண்டுட்டு போகிறேன்னு குழப்பத்தை பண்ணிட்டு சொல்லுவான் அப்படின்னு அல்லாவே சொல்கிறான். அப்போ நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்க, வைதா கைலலஹும் ஆமினு கமா ஆமனன்னாசு காலு அன் ஆமினு கமா ஆமன சுஃபஹாவு அலா இன்னஹும் ஹுமு சுஃபஹாவு அலா கில்லா யாலமூன். அதாவது அவர்களிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் இந்த மூடர்கள் நம்பிக்கை கொண்டார்களே, அதுபோல் நாங்கள் நம்பிக்கை கொள்ளணுமா அப்படின்னு இவன் கேட்குறான் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி காட்டுறான்.
அப்ப நம்மளுடைய சகோதரர்கள், நம்மளுடைய சகோதரர்களுக்கு மத்தியில ஒரு தவறு ஏதோ ஒண்ணு நடந்துட்டா என்ன செய்யக்கூடாது? அதை பத்தி ஆராய்ந்து கொண்டு, அதை பத்தி ஆய்வு பண்ணி கொண்டு, அதுலதான் நம்ம டயத்தை கழிக்கிறோமே தவிர, இந்த சகோதரனுக்காண்டி எங்க நம்ம துவாச்சியருக்கு நேரம் இருக்குது? நம்ம கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் உங்கள்ட்ட சொல்றாங்க எனக்காண்டி துவாச்சிங்க, எனக்காண்டி துவாச்சி, ஏதோ ஒரு மனசுல நீ துவா செய்வான்னு சொல்லித்தானே உன்னை நம்பி சொல்றான், அது ஒரு அமானிதம் தானே, நீ என்னைக்கு அவனுக்கான துவா செஞ்சிருக்கிறீங்க? அப்ப இதை நம்ம வழங்கிக்கணும். ஒரு மனிதனுக்கு துவா செய்யறதுக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம்னு சொன்னா அது கட்டாயம் துவா செய்யணும். அவன் ஒரு கஷ்டத்தினாலதான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம விளங்கி என்ன செய்யணும், நம்ம வந்து துவா செய்யணும் அப்படிங்கிறதையும் விளங்கிக்கணும். அதே மாதிரி அடுத்த ஒன்றைய மான பங்கம், மானங்களில் விளையாடுறது, ஒரு மனிதனுடைய மான விஷயத்தில் விளையாடுறது, பொருள்களில் விளையாடுறது, இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? கடைசி ஹஜ்ஜத்துல் விதா, அந்த ஹஜ்ஜில் சொல்கிறாங்க, ஃபைன்ன திமாகும் வஅம்வாலிக்கும் வஅஹ்ராலக்கும் பைனக்கும் ஹராம் கஹர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா. அந்த மக்கால சொல்றாங்க, இந்த ஊர் எவ்வாறு புனிதமோ, இந்த மாதம் எவ்வாறு புனிதமான மாதமோ, அதே மாதிரி இந்த மக்காவை அந்த ஹரம் ஷரீப் எவ்வளவு புனிதமிக்க இடமோ, அதே போல் ஒவ்வொரு மனிதனுடைய இரத்தமும், ஒவ்வொரு மனிதனுடைய மானமும், ஒவ்வொரு மனிதனுடைய பொருளும் உங்களுக்கு ஹராம். மக்கால போய் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அடுத்தவனுடைய மானபங்கத்திலையும் விளையாடக்கூடாது, அதுவும் ஹராம். மக்கால நீங்கள் போய் எவ்வாறு புனிதத்தை பேணுகிறீர்கள் என்று நினைத்தீர்களோ அதே மாதிரி அடுத்தவனுடைய பொருட்கள் கை வைப்பதும் ஹராம். எல்லா விஷயத்திலையும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒன்றுலேயே தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டாங்க. மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு நினைச்சிட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வும் அதை பற்றி சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட கூட்டமே, லா யஸ்ஹரு கௌமின் ஒரு கூட்டத்தை பார்த்து இன்னொரு கூட்டம் இழிவா பேசாதீங்க. அவன் நல்ல அவன் நம்மளை வந்து நம்ம பரிசுத்தம் நினைச்சுக்கிறது, நான் அஞ்சு வேலை தொழுகுறேன், நான் ரொம்ப தக்குவாவா இருக்கிறேன். யார் சொன்னா நீ தக்குவா இருக்குன்னு வகையா வந்துச்சு? அல்லாவிடத்துல யார் சிறந்தவன்? அவன் தொழுவாதவனா கூட இருந்திருக்கலாம், ஆனா அல்லாவிடத்துல வேற ஒரு நல்ல அமலம் செஞ்சப்பா அதுக்காக தொழுவாம இருக்கக்கூடாது, தொழுவனு. ஆனா ஒரு கூட்டத்தை பார்த்து இன்னொரு கூட்டம் இழிவாக நினைக்காதீர்கள். அசா ஐயக்கூனு ஹைரம் மின்ஹும், அவன் உங்களை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனாக இருக்கக்கூடும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட கூட்டமே, இஜ்தனிபு கதீரம் மினல்லன்னி, அதிகமாக யூகத்தை பின்பற்றாதீர்கள். அது அப்படி இருக்குமோ, அவன் அவங்க போனாலே ஹை ஸ்ட்ரீட்ல நின்றாலே, அவனோட போயிட்டாலோ இவனோட போயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது, அதிகமா ஒரு யூகம், ஒரு சந்தேக புத்தியை நீங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டாம். இன்ன இஸ்முன், இந்த யூகம் என்பதே, இந்த சந்தேகப்படுவதே ஒரு பெரிய பாவம், இஸ்முன் பாவம் சொல்றான் அல்லா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான், வலாத்த ஜஸ்ஸு, அடுத்தவனை பத்தி நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நோண்டி பார்க்காதீர்கள், என்ன செய்யாதீங்க, துருவி துருவி ஆராயக்கூடாது, நோண்டி பார்க்காதீர்கள். வலா யகத்தம்பு பாலுக்கும் பாலாம், ஒருவரை கொண்டு இன்னொருவர் என்ன செய்யாதீர்கள், மோந்து நோண்டி நோண்டி மோந்து பார்க்காதீங்க, அது அசிங்கம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அகதக்கும் அஹிஹி மைத்தா, உன்னுடைய செத்து போனவனுடைய சகோதரனுடைய இறைச்சியை நீ சாப்பிட விரும்புவாயா, பக்கரைத்து நீங்கள் வெறுப்பீர்கள் அல்லவா, ஒத்த குல்லாக அல்லாஹுவை அஞ்சுங்கள், இன்னல்லாஹ தௌவாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் வந்து தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். நம்மளுக்குள்ள அந்த மாதிரி குறைகள் இருந்தா, யா அல்லாஹ் இன்னையில இருந்து நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், இதுக்கு முன்னாடி செஞ்சதை ஏதாவது செஞ்சிருந்தா நீ மன்னிச்சுக்க, இனிமே இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு இது சொல்லப்படலை, இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் போக மாட்டேன், நீங்க இன்னைக்கு நீங்க தௌபா செஞ்சா அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கிறக்கூடியவன் அப்படிங்கிறதை நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி மூணாவது, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் தாய் தந்தையருடைய துவா, பிள்ளைகளுடைய துவாம் அதில் ஜாயின்ட் ஆயிரும். ரெண்டாவது யாரு, ஒரு பயணையாளி, அது பயணத்தில் இருக்கக்கூடியவனுடைய துவா. மூணாவது இந்த ஃபஸ்ட்டு சொன்ன மதுரும், அநீதி இழைக்கக்கூடியவன், அநீதி இழைக்கப்பட்டவன், இவனுடைய துவா. இதுலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து துவாக்களில் ஏற்றுக்கிறக்கூடிய துவா வந்து நம்ம கேட்குறோம், அதிகமாக நிராகரிக்கிறது காரணமே சரியான முறையில், அதை ஒழுங்கான முறையில் நம்ம கேட்காதது தான் காரணமே.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் துவாவை கேட்க போகும்போது சில நேரங்கள் இருக்குது, அந்த நேரத்தில் அந்த இடத்துல வச்சு கேளுங்க. நம்ம தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அக்ரபு மாயா கூனல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன், எனது அடியான் அல்லாஹ் சொல்கிறானா, எனது அடியானுடைய துவா நான் ஏற்றுக்கிறோம் எப்போ தெரியுமா, அவன் சஜதாவில் இருக்கும்போது என்கிட்ட கேட்குறானே, தனியாக தொழுகிறீங்க, இமாமத்தோடு சேரும்போது அது ஜாயிண்ட் ஆகாது, உங்களுக்கு சரி வராது, ஏன்னா இமாமத்து மூணு தடவை சொல்கிற வரைக்கும் தான் பார்த்துக்கிருப்பார், நிறைய பேருக்கு வேலை இருக்கும், உன்னே முக்காலுக்கு தொழுவை நடத்திக்கி இருக்கும்போது அதுக்கான சுஜூதில் கடந்தாருன்னா வேலைக்கு போகிற வேண்டிய இது பாதிக்கும், அதுக்கான செய்ய மாட்டாங்க. நீங்கள் எப்போ தனியாக தொழுகிறீங்களோ அப்போ என்ன செய்யணும், நல்லா சுஜூதில் கடந்து தேவைப்படுறதெல்லாம் கொட்ட வேண்டியதான் அல்லாட்ட. நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் நமக்கு தரமாட்டான், நம்ம வந்து எப்படி நினைக்கிறோம், ஒரு புகழ் இடத்துக்கு வேற ஒரு இடம் இருக்கிற மாதிரி பார்க்குறோம், ஒரு ஆள்கிட்ட போய் 100,000 ரூபா கேட்க போகிறோம், போய் 100,000 ரூபா கேட்க போகும்போது அப்போ அவன்கிட்ட போய் உட்காந்துருக்குறோம், உட்காருங்க தருவாருங்கம்மா, 5 நிமிஷம் உட்காருவோம், 10 நிமிஷம் உட்காருவோம், அவன் கூப்பிடல போப்பா அப்படின்னு எந்திரிச்சு வந்துடுவோம், ஏன் அது நம்மளை பாதிக்கலை, நம்மளுக்கு இவனை விட்டால் வேறு ஆள் இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் ஒரு சின்ன பிள்ளைக்கு பசிக்குது, அந்த பிள்ளை என்ன செய்யும், தன் தாய் பால் தர்ற வரைக்கும் அது அழுதுகிட்டே இருக்கும், அது அழுது 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 கொடுக்குற வரைக்கும் அப்படி மசங்கி போகுமே தவிர அதுக்கு போகிறதுக்கு போகலன்னா வேறு எதுவும் இல்லை, தன் தாய் தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம கேட்கணும், நம்ம வேறு இடம் இருக்கிறங்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னாவே எல்லாத்துக்கும் வீசிடுவான், அல்லாஹ் நீங்கள் கேட்டோன்னு கொடுக்குறக்கு அல்லாஹ் என்ன வேலைக்காரனா, நம்ம என்ன செய்யணும், அல்லாட்ட அஞ்சு பணி ஓடும், அல்லாஹ் தர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அக்ரபு மிக நெருக்கமான இடம், மா யகூனல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன், எனது அடியானுடைய அந்த அடியான் அல்லாஹ்வுடைய அடியானுக்கு வந்து அதிகமாக நெருக்கமான இடமே வந்து துவா கேட்கறதுல இந்த சஜதாங்கிற இடம் தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபா அக்ஸரு நீங்கள் அதிகமாக்கி கொள்ளுங்கள், ஃபீஹி மினத் துவா உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் என்ன செய்யுங்கள், நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேளுங்க, அங்கே போய்கிட்டு நீங்கள் என்ன செய்ய, பஞ்சிட்ட எலாக் பண்ணலாம் கேட்கக்கூடாது, அல்லாட்ட போயிட்டு ஒரு பிச்சைக்காரன் வர்றான், ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் வந்துட்டு எனக்கு தயவு செய்து கொஞ்சம் சாதம் இருந்தால் போடுவீர்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, அப்படி கேட்டால் நம்ம என்ன செய்வோம், விரட்டி விட்டுவோம், அல்லாட்ட உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ உங்களுக்கு தான், உங்களுக்கு இருந்தால் தெரியாமல் இருக்கலாம், அல்லாவுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுங்கிறது முதல் நம்பணும், நம்ம அரபிலாம் தான் கேட்கணுங்கிறது தேவையில்லை, நம்ம என்ன நம்மளுக்கு என்ன லாங்குவேஜோ என்ன நம்மளுக்கு தெரியுமோ அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், தைரியமாக நீங்கள் எல்லா இடத்துல கேட்கலாம், அல்லாஹ் தர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு எவ்வாறு வேறு புகலிடம் இல்லையோ அது மாதிரி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி இன்னும் சில இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன சில இடம், இரவுடைய கடைசி பகுதி இருக்குல்ல, அந்த இரவுடைய கடைசி பகுதியில் ஒரு மனிதன் எந்திரிச்சு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த சுபுவுக்கு ஃபஜருக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த முன்னாடி அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு அல்லாஹ்வுக்கு 2 ரகாயத்து தொழுதுட்டு உட்காந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம துவா கேட்கணும். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வார்த்தைகளையும் சொல்லித்தர்றாங்க, என்ன சொல்லித்தர்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது தொழுது முடிச்சுட்டு இந்த வாசகத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து ஒஹுவா அலா குள்ளி ஷைன் கதீர், இது எல்லாரும் தெரிஞ்ச துவா தெரிஞ்சது தான். அப்போ இந்த வாசகத்தை நீங்கள் சொல்லுங்க, என்ன அதுக்கு அர்த்தம், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர வர யாரும் இல்லை, வஹதஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு எதுவும் இணையும் இல்லை, வலஹுல் ஹம்து ஒஹுவா அலா குள்ளி ஷைன் கதீர் புகழ் அனைத்தும் அவனுக்கே, ஒஹுவா அலா குள்ளி ஷைன் எல்லா அவஸ்தின் மீது அவன் சக்தி வாய்ந்தவன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டு அவன்கிட்ட என்ன செய்யுங்க, நீங்கள் துவா கேட்கும்போது இந்த 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 வாசகத்தை சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷைன் கதீர்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிடக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட்டு சொல்லணும், சொல்லிட்டு வ சுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், இந்த இந்த இதை ஓதணும், இந்த வாசகத்தை ஓதிட்டு நீங்கள் இரவுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருந்து கேட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு காலத்துலேயும் வந்து என்ன செய்கிறது இல்லை, நிராகரிக்கப்படுறது இல்லை, நம்மளுக்கு தேவைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நம்ம என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு சுபுவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அல்லாஹ்வை அஞ்சு நல்லா தொழுதுட்டு தஹஜ்ஜத்லாம் தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்விட்ட இந்த வாசகத்தை சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள், அவன் தான் புகழுக்குரியவன், அவனை தவிர வர போக்கிட வேற எதுவும் இல்லைன்னு முதல் நம்பி நீங்கள் இதை கேட்டு பாருங்கள்,
நிறைய பேருடைய அந்த துவாக்கள் சக்சஸ் ஆகுது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், விடிய விடிய உழைக்கிறோம். இரவு நேரத்தில் தூக்கம் நம்மளை வந்து மிகச்சிருது. அல்லாவே வந்து ஃபஸ்ட்டு வானத்து வரைக்கும் இறங்கி வர்றான், முதல் வானம் வரைக்கும் அந்த நேரத்தில் தான் இறங்கி வர்றான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி கேட்குறாங்க, ஹல் மீன் சாயிலின், ஏதாவது கோரிக்கை இருக்காப்பா, எல்லாம் இப்படி தூங்குறீங்களே. அல்லாஹ் வந்து கேட்குறான் நம்மள்கிட்ட, நம்ம போய் அவன்கிட்ட கேட்கணும். ஆனால் இரவு நேரத்தில் என்ன செய்கிறான், அல்லாஹ் முதல் வானம் வரைக்கும் இறங்கி வந்து ஹல் மீன் சாயிலின், ஏதாவது நீங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறான். என்னுடைய பாவம் ஏதாவது பாவ மன்னிப்பு தேட மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறான். ஆனால் நம்ம வந்து கேட்குறதுக்கு தயாராக இல்லை. அப்போ யார் ஒரு ஒரு மனிதன் இந்த வாசகத்தை சொல்லி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையான ஒரு ஒரு தஹஜ்ஜத்தை, அது சுன்னத் தான், அதை நீங்கள் தொழுதுட்டு நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஒரு காலத்திலையும் உங்களுக்கு நிராகரிக்க போகிறதில்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பொதுப்படையாக நம்ம துவா செய்ய முன்னாடி எப்பயுமே வந்தவுடனே என்ன செய்யணும்டா, ஒரு வாசகத்தை ஏதாவது அல்லாஹை பற்றி புகழ்ந்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும், துவா செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி காட்டுறாங்க. யூனுஸ் நபி நம்மளுக்கெல்லாம் தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு துவா ஒன்று கேட்டாங்க. அவர் என்ன செஞ்சார், ஒரு சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார். அந்த சமுதாயம் என்ன செஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிறல. ஏற்றுக்கிறாமல் இருக்கும்போது இவருடைய கோரிக்கையை, இவருடைய விஷயங்களை வந்து யாரும் ஏற்றுக்கிறல. ஒன்றே அவர் சொல்லிடுறாரு, நீங்கள் இன்னைக்கு அல்லாட்டு துவா கிட்டே உன்னால் அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிறாரு. வெளியேறி வந்து பார்க்குறாரு, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த இரவு நல்ல அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அடையாளங்கள்லாம் வந்த உடனேயே அப்போ என்ன ஆகுது, மக்களும் வந்து ஆகா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சரியாக இருக்குது, ஈமான் கொண்டவனு ஈமான் கொண்டுறாங்க. ஈமான் கொண்டவனு இவர் வந்தவர் அல்லாஹோட கோச்சிட்டு போயிட்டார், கோச்சிட்டு போய் அல்லாஹ் வந்து சிறைப்பிடிச்சான். அது ஒரு பெரிய சம்பவம், டைம் இல்லாதனால சொல்ல முடியல. அப்போ அவர் என்ன ஒரு துவா செய்கிறாரு மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அப்படின்னு சொன்னால், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல்லாலி மீன், இதை சொல்லி நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்குருவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யார் ஒருவர் துவா கேட்கும் முன்னாடி லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல்லாலி மீன், என்ன அர்த்தம், லா இலாஹ உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, இல்லா அந்த நீ மட்டும்தான், வேறு யாருமே இல்லை, சுபஹானக நீ தூய்மையானவன், இன்னி நிச்சயமாக நான் குண்டு மினல்லாலுமே, நான் தான் அநியாயக்காரன், நீ நல்லவன் தான், நீ தூய்மையானவன் தான், நான் தான் அநியாயக்காரனாக தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாங்க, அவர் போக்கிடம் இல்லாதனால தான், ஃபைல்லம் தகஃபிரலனா நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால், ஓ தரகம்னா என் மீது நீ கருணை செய்யவில்லை என்றால், லனகூனன்ன மினல் காஸிரீன், நான் அநியாயக்கார கூட்டத்தில் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். நீ தான் போக்கணும், வேற யார்ட்டையும் நான் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி முத விளங்கி நம்மளுடைய துவாவை அல்லாவிடத்தில் அஞ்சு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானேன்னு சொல்லி எனது முதல் உரையை முடிவு செய்கிறேன். வாஃபதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் லிஜமீஇல் முஃமினீன் வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன் வஸ்ஸலாத்து வல்லாஹி அன்ஹு வஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஅமீனு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லிலுஹு ஃபலா ஹாதியலா. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عباد الله يرحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروني أذكركم واشكروا لي فلا تكفرون وأقيموا الصلاة.